யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுவதிராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்ட அணையர் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. ஆண்டுகள் பல ஆகியும் தலையில் நரை இல்லாதபடி எப்படி இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்டால், சிறந்த என் மனைவியும் அறிவு நிறைந்த பிள்ளைகளும் நான் எண்ணுவது போல எண்ணும் என்னுடைய சுற்றமும் தீமைகளை செய்யாத மன்னனும் மேலும் பணிவும் அடக்கமும் கொண்ட உயர்ந்த கொள்கைகளின்படி வாழும் சான்றோர்களும் பலரும் நான் வாழும் ஊரில் இருப்பதால்தான் என் தலையில் ஒரு நரை கூட இல்லை என்று பாடுகிறார் பிசுராந்தையர். புறநானூறு 191 பாடல். போன வாரம் எப்படி கடவுள் மறுப்பு கொள்கைகள், ஆன்மா மறுப்பு கொள்கைகள், மறுபிறவி மறுப்பு கொள்கைகள் இது எல்லாமே சாத்தானியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வார காணொலியில் இந்த சாத்தானிய மார்க்கங்கள், கடவுள் இல்லை, ஆன்மா இல்லை, வெறும் இந்த ஒரு வாழ்க்கை தான், மறுபிறவி மறுமை இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த சாத்தானிய மார்க்கங்கள் எதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நன்மை எது தீமை எது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேலும் இவங்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த சாத்தானிய மார்க்கங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் உங்கள் வசந்தன். மேலும் இதில் இந்த காணொலியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். இன்னும் ஆழமான டிஸ்கஷன் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அதை கிளிக் பண்ணி எங்கள் டெலகிராம் குரூப்புக்குள்ளே வாங்க. சும்மா அப்யூஸ் பண்ணுறவங்க திட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்தோடனே நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம். எங்களுக்கு தேவை எதையுமே ஆய்வு செஞ்சு தேடுற ஒரு தேடல் உள்ளவர்கள் தான் எங்கள் குரூப் டிஸ்கஷனுக்கு தேவையாக இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் நம்புறேன். வாங்க காணொலிக்குள்ள செல்வோம். சமணஃபல சுட்ட அப்படிங்கிறது பாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு பழமையான பௌத்த நூல். இந்த மூல நூல் எழுதப்பட்ட ஆண்டு கிமு 400, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பே 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூல் எழுதப்பட்டது. இதில் அஜாகசத்ரு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர், மகத நாட்டுடைய மன்னர், அவர் சில கேள்விகளோட அஜிதகேச கம்பளி அப்படிங்கிற சார்வக ஆசிரியரை சந்திக்க போகிறாரு. இந்த அஜிதகேச கம்பளி பற்றி விரிவாகவே சார்வகமும் சாத்தானியமும் அப்படிங்கிற காணொலி பாகம் ஒன்றில் பார்த்தோம். இந்த அஜாகசத்ருவை பற்றி பௌத்த நூல்கள்லேயும் சரி சமண நூல்கள்லேயும் சரி மிக உயர்வாக பேசுகிறார்கள். காரணம் என்னென்னா, அக்கால இந்திய சமயங்களான சமணமாகட்டும் சரி, சாக்கியம் அப்படிங்கிற பௌத்தமாகட்டும் சரி, சார்வகமாகட்டும் சரி, அசிவகமாகட்டும் சரி, சனாதனமாகட்டும் சரி, இப்படி எல்லா மதங்களுக்குமே இவர் உதவி புரிந்தார், எல்லா மதங்களையுமே ஆதரித்தார் அப்படின்னு சமண நூல்களும் பௌத்த நூல்களும் இவரை உயர்வாக பேசுது. சமண மத நூல்கள் இவர் கடைசியில் சமண மதத்தை தழுவிட்டார் அப்படின்னு சொல்லுது. இதே பௌத்த மத நூல்கள் இவர் கடைசியில் புத்த மதத்தை தழுவிட்டார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சரித்திர குறிப்புகள் இவர் தன்னுடைய தந்தையான பிம்பிசாராவையே கொலை செய்துட்டு தான் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுது. இளம் வயதில் தன்னுடைய தந்தையவே கொன்று ஆட்சிக்கு வந்து பல போர்கள் புரிஞ்சு பல ரத்தங்களை சிந்தி பல உயிர்களை கொன்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின இந்த மகத மன்னன் கடைசி காலத்தில் அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. இப்போ நம்ம செத்து போனோம் அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போவோமா சொர்க்கத்துக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசுக்குள்ளே வருது. நம்ம ஆன்மா நரகத்துக்கு போயிருமோ அப்படிங்கிற பயம், இல்லை அடுத்த ஜென்மத்தில் ஒரு கீழ் மிருகமாக பிறந்துருவோமோ அப்படிங்கிற பயம், தன்னுடைய தந்தையவே கொண்டுட்டமே அப்படிங்கிற அந்த குற்ற மனசாட்சி, இதெல்லாம் அவரை போட்டு உறுத்த வாட்ட பயமுறுத்த அவருடைய முக பொலிவோ நாளுக்கு நாள் கலையிலேருந்து போய்கொண்டே இருந்ததை அவருடைய மந்திரிகள் பார்த்தாங்க. அப்போ அவருடைய மந்திரிகள், ஏன் மன்னரே இப்படி சோகமாக இருக்கீங்க, நாளுக்கு நாள் உங்களுடைய முகம் பொலிவிழந்து போய்கொண்டே இருக்குது, கடைசி காலத்தில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மன்னர், எனக்கு சில கேள்விகள் இருக்குது, ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சில பதில் கிடைச்சாகணும், அந்த பதில் கிடைக்காம தான் நான் ரொம்ப துயரத்தில் துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய மந்திரிகள், நம்முடைய பரத நாடு ஒரு ஆன்மீக புனித பூமி, இந்த பூமியில் எவ்வளவோ ஆசான்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்குமே, நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு மந்திரிகள் அஜாகசத்ரு மன்னரை பார்த்து கேட்குறாங்க.
அதுக்கு முன்னர் நான் சில சமய ஆசிரியர்களை நான் சந்தித்தேன், ஆனால் அவங்க கிட்டையெல்லாம் சரியாக பதில் கிடைக்கல, அதனால இன்னும் நான் பயத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அந்த சமய ஆசிரியர்கள் அப்படின்னு மந்திரிகள் கேட்கும் பொழுது அவர் அசிவக ஆசிரியரை பற்றி பேசுகிறாரு, சமண ஆசிரியரை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் சார்வக கொள்கை ஆசிரியரான அஜித கேச கம்பளி பற்றியும் பேசுகிறாரு. இந்த மன்னரோட கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா, நான் என்னுடைய அரண்மனையில் பல தொழிலாளிகளை பார்க்குறேன், இந்த தொழிலாளிகள் எல்லாமே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தங்களோட வேலைகளை செய்கிறாங்க, வீட்டுக்கு போகும்போது இந்த வேலைக்கான பலனையும் கூலியும் வாங்கிட்டு போகிறாங்க, நான் இவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்தவாறு நல்ல சம்பளத்தை இவங்களுக்கு நான் தரேன், அந்த சம்பளத்தை வாங்கிட்டு மகிழ்ச்சியாக தங்களோட வீட்டுக்கு போகிறாங்க, நான் கொடுக்குற சம்பளத்துலேயும் வெகுமதிகள்லேயும் இவங்க தன்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க அரண்மனையில் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை, அது சிற்ப வேலையாகட்டும் சரி, இல்லைனா இராணுவ வேலையாகட்டும் சரி, இல்லை விலங்குகளை யானைகளை குளிப்பாட்டுற வேலையாகட்டும் சரி, குதிரைகளுக்கு உணவளிக்கிற வேலையாகட்டும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் மெனக்கெட்டு செய்கிறாங்க, அதுக்கான கூலியை அன்னைக்கே என்கிட்ட வாங்கிடுறாங்க. இதே போல் நானும் என்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்கேன், பல கெட்ட காரியங்களை செஞ்சுருக்கேன், கெட்ட காரியங்களெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு வாழ்க்கையோட முடிவில் தண்டனை கிடைக்குமா, நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு வாழ்க்கையுடைய முடிவில் வெகுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சார்வக கொள்கை ஆசிரியரான அஜித கேச கம்பளி, மன்னா நீங்கள் இந்த உலகத்தில் செஞ்ச விஷயம் நல்லதாகட்டும் சரி கெட்டதாகட்டும் சரி உங்களுடைய மரணத்தின் முடிவில் ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய உடல் இந்த பஞ்சபூதங்களோட கலந்துருது, இதுக்கப்புறமும் உங்களுடைய நன்மைகளோ உங்களுடைய தீமைகளோ உங்களோட மரணத்துக்கு பிறகு பின்தொடராது, ஏன்னா நீங்கள் இறந்த உடனேயே அஜாகசத்ரு அப்படிங்கிற ஒரு மனிதர் இனி இருக்கப்போவதில்லை, திரும்பவும் அவர் வரப்போகிறதும் இல்லை, அவருடைய சகாப்தமே இதோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்தனே, முனிவர்களுக்கும் மற்ற சமய ஆசிரியர்களுக்கும் வாரி வாரி கொடுத்தனே, யாகங்கள் பல செய்தனே, இது எல்லாமே வீணாக போயிருமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அஜித கேச கம்பளி, நீங்கள் மதம் சடங்கு அப்படின்னு செஞ்ச எல்லா விஷயமுமே வீணான விஷயந்தான், நீங்கள் பார்ப்பனர்கள் அவங்களும் இந்த பஞ்சபூதங்கள் ஆள தான் ஆயிருக்காங்க, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள், நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச விஷயங்களும் வீணான விஷயந்தான், இறந்த உங்கள் சடலத்துக்கு இந்த பார்ப்பனர்கள் அந்தனர்கள் முனிவர்கள் பல சமய ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிற அத்தனை பூஜை புனஸ்காரம் சடங்குகள் சாஸ்திரங்கள் இது எல்லாமே வீண், ஏன்னா இந்த சடங்குகளோ சாஸ்திரங்களோ உங்களை ஒன்றுமே செய்யப்போவதில்லை, உங்களுடைய சரித்திரம் நீங்கள் என்றைக்கு கடைசியாக மூச்சு விட்டீங்களோ அதோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த சார்வக சமய கருத்தை அஜாகசத்ரு கேட்ட உடனேயே அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, ஆனால் இருந்தாலும் கேச கம்பளி மேலே வச்சுருந்த மரியாதை நிமித்தம் அமைதியாக நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன், எப்படி நான் அந்தணர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் பல சமயங்களுக்கும் செய்த உதவிகள் எல்லாம் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஏற்புடைய கருத்தாகவே படலை, அதனால் நான் தனியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு ஒரு மந்திரி இவரை கடைசியாக புத்தர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு, அங்கே புத்தர் இவருடைய கருத்துக்களையெல்லாம் கேட்டு இவருக்கு ஆறுதல் சொல்லி இவரை புத்த மதத்துக்கு தழுவ வைப்பார். இதுதான் அந்த சமணஃபல சத்து அப்படிங்கிற நூல் குறிப்பில் அஜாகசத்ரு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கேள்விக்கு அஜித கேச கம்பளி சார்வக கொள்கைப்படி என்ன பதில் தந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிமு 400களில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு பிரசித்தி பெற்ற கால தத்துவ ஞானி, ஆதாரம் இல்லாமல் எந்த கருத்தையுமே ஏற்காத இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமே அறிவை தேடி பயணிப்பது தான் அப்படிங்கிறதா சாக்ரட்டிஸுடைய கருத்து. அவருக்கு அரிஸ்டிபஸ் அப்படிங்கிற ஒரு மாணவர் இருந்தார், அவர் இன்றைய லிபியா நாட்டிலிருந்து வந்தவர், அந்த காலத்தில் லிபியாவை சிரேன் அப்படின்னு சொன்னாங்க. சாக்ரட்டிஸ்க்கு மரண தண்டனை விதித்த பிறகு இவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் அப்படின்னு கிரேக்க கோப்புகளில் வருது. பல நாடுகளுக்கு பயணப்பட்டு பல ஆசிரியர்களோடு பேசி பலவித கருத்துக்களை கற்று பல சமயங்களை தேடி படித்து கடைசியாக அவர் சிரேனா ஊருக்கு வராரு. அங்கே சிரேனா பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு கூடத்தை திறக்கிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தில் சார்வக கொள்கையை தான் அடிப்படையாக இவர் சொல்லித்தராரு. மனிதனுடைய வாழ்க்கை இறந்தது பிறகு ஒன்றுமே கிடையாது, அதனால இந்த ஒரே வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கிரேக்க பண்பாட்டிலையும் ரோம பண்பாட்டிலையும் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கருத்தாகவே இருந்துட்டு வருது. புசிப்போம் குடிப்போம் கழிப்போம் நாளை மறிப்போம் அப்படிங்கிற மறிக்கிற வரைக்கும் மரணம் வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த அடிப்படை கொள்கையாக இருந்தது. இது ஆங்கிலத்தில் ஹெடனோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இதில் கிமு 300களில் எபிக்யூரியஸ் அப்படிங்கிற ஒரு மாணவர் வராரு.
இந்த எபிக்யூரியஸுடைய கருத்துக்களையெல்லாம் ஆழமாக படித்தோம் அப்படின்னா அதில் 50% சார்வீகம் கலந்திருக்கும், 50% அசீவகம் கலந்திருக்கும். அதாவது சார்வக கொள்கையான மனிதனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறத எபிக்யூரியஸ் நிரந்தரமாக சொன்னார். அதே சமயம் அசீவக கொள்கையான மனிதனே ஆட்டம்ஸ் அப்படிங்கிற அணுக்களால் உருவாகியிருக்கிறான், இப்போ கடைசியாக மனிதனை ஆட்டுவிப்பதே இந்த பரமணுக்கள் தான் அப்படின்னு எபிக்யூரியஸ் சொல்கிறாரு. இந்த எபிக்யூரியஸ் கிட்ட சில கிரேக்க ஆன்மீகவாதிகள் வந்து நீங்கள் நம்ம கிரேக்க கடவுள்கள் எல்லாம் நம்புறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எபிக்யூரியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ துன்பங்கள் நடக்குது, அப்போ இவ்வளோ துன்பத்தையும் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருந்தார் அப்படின்னா அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படிப்பட்ட கடவுளை மனிதன் வணங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இந்த எபிக்யூரியஸ் நம்ம வள்ளுவருடைய குரலான அஞ்சுவதுக்கு அஞ்சாமை பேதமை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அதாவது எதுக்கு மனுஷன் பயப்படணுமோ அதுக்கு தான் மனுஷன் பயப்படணும், தேவையற்ற கற்பனைகளுக்கெல்லாம் மனிதன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மனிதன் வலியை தேடி போக வேண்டாம், வலியே மனிதனை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா மனிதருக்கும் உடலால் ஒரு வலி வரும், நோய் வயப்படும் போது வயசான போது இப்படியோ ஒரு வலி அப்படிங்கிறது ஒன்று வரும். அந்த வலி வர வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், தேவையில்லாமல் நம்மளாக போய் அடுத்தவனை வம்பிழுத்து போர் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம வழியை தானாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா அசீவக கொள்கையான ஊழ்வினைக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம மனிதனுக்குன்னு துன்பப்படுறதுக்குன்னு ஒரு விதி இருக்குது, அந்த விதி நியதி நிறைவேற வரைக்கும் மனிதனாக தேடி போய் சில தேவையில்லாத ஊழ்வினைகளை வாங்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அக்கால சமயங்கள், அக்கால கல்விக்கூடங்கள், இது எல்லாமே பெண்களை ஒதுக்கி வச்சாலும் எபிக்யூரியஸ் தன்னுடைய கல்வி சாலையில் பெண்களை சேர்த்துட்டாரு. மேலும் நம்ம கணியன் பூங்குன்றனாருடைய கருத்தான யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத எபிக்யூரியஸும், நான் கிரேக்க நாட்டை மட்டும் சார்ந்தவன் கிடையாது, நான் இந்த உலக குடிமகன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எது அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை நோக்கி மட்டுமே பயணப்படும் பொழுது மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, எல்லாருமே தன்னை போல மனிதர்கள், அப்போ எல்லாருமே எப்படி இன்புற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம கோட்பாடுகளை நம்மளே வகுத்துக்கலாம், அப்படி வகுக்கும்போது சிறந்த மானுடவியல் கோட்பாடுகள் வரும் அப்படிங்கிறது தான் எபிக்யூரியஸுடைய கொள்கையாக இருந்தது. கிறிஸ்தவ பைபிளில் புதிய பாட்டு பகுதியில் சிரேனா அப்படிங்கிற இதே ஊரை சார்ந்த சிமியோன் அப்படிங்கிறவர் தான் எருசலேமில் இயேசு தன்னுடைய சிலுவையை தூக்க முடியாமல் துன்பப்படும் போது இந்த சிரேனா ஊரான சிமியோன் இயேசுவுடைய சிலுவையை தூக்கி இயேசுவுக்கு உதவி செய்வார். இந்த எபிக்யூரியன் சித்தாந்தத்தை சார்ந்தவர் தான் தாமஸ் ஜெஃபர்சன். இவர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. இவர் தான் அமெரிக்காவுடைய சுதந்திர தீர்மானத்தை எழுதினவர், டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அமெரிக்க சுதந்திர தீர்மானத்தில் எல்லா மனிதர்களுக்குமே வாழ சம உரிமை இருக்கிறது, சுதந்திரமாக இருக்க சம உரிமை இருக்கிறது, அதே போல் மகிழ்ச்சியை தேட சம உரிமை இருக்கிறது அப்படின்னு வரும். இந்த பிரகஸ்பதி சூத்திர நூல் நேரடியாக கிடைக்கல, ஆனால் இந்த நூலில் இருக்கிற கருத்துகள் சமண நூல்கள்லையும் பௌத்த நூல்கள்லையும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்திய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆய்வாளர் தான் ராமகிருஷ்ண பட்டாச்சாரியா. இவர் பிரகஸ்பதி சூத்திரத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லி எந்த சமண பௌத்த நூல்கள்லையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் தேடி ஒரு ஆய்வு செஞ்சு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் சார்வக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. அதில் மதம், சடங்கு, மதநூல், கடவுள், ஆன்மா, கர்மா, இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தானும் மகிழ்ச்சியாக வாழணும், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழணும், இப்படி மனிதர்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு சட்டத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்க கொள்கையாக இருக்கிறதாக பிரகஸ்பதி சூத்திரத்தில் வருது. அதே போல் இன்டர்நெட் என்சைக்ளோபீடியா ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவ நூல் ஃபிலாசபி சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளை தங்களுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் சார்வக கொள்கையாளர்களுடைய சிந்தனையே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே போல் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும், அந்த மகிழ்ச்சிக்குள்ளே வழி நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை தான், அதில் கடவுள், மதம், மதநூல், ஆன்மா, கர்மவினை இதெல்லாமே எதுவுமே கிடையாது. இப்போ தீமையான காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு இந்த மகிழ்ச்சி பாதிக்கப்படுகிறது. எனவே மனிதர்களெல்லாம் ஒன்று கூடி தீமையான காரியங்களை செஞ்சு தங்களுடைய மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு பதிலாக சேர்ந்து எப்படி இந்த வாழ்க்கையை இன்புற்று வாழலாம் அப்படின்னு கோட்பாடுகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சார்வக சிந்தனையாளர்கள் பரப்பினார்கள் அப்படின்னு அந்த கட்டுரையில் வருது.
அனைவரும் சமமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற பொழுது, பிற மனிதனுக்கு துன்பம் தரக்கூடாது, அவனுடைய பொருள்களை அபகரிக்க கூடாது அப்படிங்கும் பொழுது, இங்க பாலியல் குற்றங்கள், திருட்டு, கொலை, அடிதடி, அடிமைத்தனம் போன்ற எல்லா விஷயங்களுமே தகர்க்கப்படுகிறது. இந்த உன்னதமான நிலையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புறநானூற்று செய்யுள்ளிருந்து உங்களுக்கு இந்த காணொலி தொடக்கத்தில் நான் வாசிச்சு காமிச்சேன். புசிப்போம், குடிப்போம், கழிப்போம், நாளை மறிப்போம் அப்படிங்கிற கருத்தும் இதிலிருந்தா வருது. இதை ஆங்கிலத்தில் ஹிடனோயிஸ்டிக் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிடனோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற திருமூலருடைய கருத்தும், யாவரும் இன்புற்று இருப்பதே அன்றி வேறொன்றும் அறியவும் பராபரமே அப்படிங்கிற தாய்மானவர் கருத்தும் பின்னாட்களில் ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததை நம்ம கவனிக்கலாம். இங்கே இப்படி மனித இனமே கடவுளோ மத நூலோ கடவுள் நம்பிக்கையோ மத கோட்பாடுகளோ எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியை நோக்கி இன்பத்தை நோக்கி பயணப்படும் பொழுது தான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர், நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிற கருத்து உதயமாகிறது. இதை பார்த்து தான் சாத்தானியர்கள் கூறுற ஒன் வேர்ல்ட் ஆர்டர், இலுமினாட்டிகள் கூறுற ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் காலங்காலமாக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அடுத்த தலைப்பில் நான் விளக்கமாக பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வசந்தன், நன்றி.